நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டோட ட்ராயிங் ஹாலை உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங் ஹால், ரொம்ப பெரிய சொஃபிஸ்டிகேஷன் இல்லாமல் சிம்பிள் சோபராக ஒரு ஆன்டிக் லுக்கோடு இருக்கிற மாதிரியான ஒரு ட்ராயிங் ஹால் தான் எங்களோடது. எங்களோட வரவேற்பறைக்கு உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு திங்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இது எங்கள் கர்டெயின். இங்கே மட்டும்தான் நாங்கள் இந்த கர்டெயின் போட்டிருக்கோம், ஏன்னா சன்லைட்டே வராது இந்த ரூமில். மதியானம் 2 மணிக்கு மேலே தான் சன்லைட் வரும். அதனால் இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு கர்டெயின் எப்போவுமே, ஈவன் பழைய வீடுகள்லேயுமே கூட இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கர்டெயின்ஸ் போடுவோம். எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியலில் போட ரொம்பவே பிடிக்கும். ஒரு மாதிரி சில்கி மாதிரியான ஒரு கிளாத்தாக இருக்கும், நைலக்ஸ் அந்த மாதிரியான சர் சர் சர்னு சத்தம் வர மாதிரி இருக்கும் இந்த கிளாத்து. நானே தான் ஸ்டிச் பண்ணேன் இந்த கர்டெயினும், கிளாத் வாங்கிட்டு வந்துட்டு நானே தான் ஸ்டிச் பண்ணேன். இதுவும் நாங்கள் வாங்கி ஒரு 5-6 வருஷம் இருக்கும் இந்த கர்டெயின், நான் வாங்கியுமே கூட ஒன்றுமே ஆகலை, இன்னும் அப்படியே இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு எடுத்து வாஷ் பண்ணி போட்டுவிடுவேன், அவ்வளோதான். அதர்வைஸ் ஈவன் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணக்கூட தேவையில்லை, இதே மாதிரி பளிச்சுன்னு எந்த ரிங்கிள்ஸும் இல்லாமல் சூப்பராக வந்துடும் இந்த கர்டெயினை. நீங்கள் ட்ரை பண்ணலாம். கர்டெயின் பின்னாடி வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து நம்ம தெரியும், பிளான்ஸ்லாம் ரொம்ப அழகாக தெரியும் அங்கேருந்து பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு பிக்சர், வீட்டில் வச்சுருக்க ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்க ஒரு பிக்சர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மதரின்லாவோட சாரி, கல்யாண புடவை. இந்த கல்யாண புடவை வந்து எங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா 4 அண்ணன் தம்பிகளுக்கு ஒரே ஆண் வாரிசு, அதனால் வந்து ரொம்ப செல்லமானவங்க. இந்த புடவையை வந்து பட்டு நூலும் சாரி கோல்டு நூலும் சில்வர் நூலுமே வச்சு நெஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு சாரி, பிங்க் கலரில். அந்த காலத்தில் இது கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் பழைய சாரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து 7வது குழந்தை அவங்களுக்கு, ஸோ வந்து இது எப்படியும் ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே ஆன ஒரு சாரி. சாரியோட ஜரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்லாம் அவ்வளோ வந்து அழகாக இருக்கும். இந்த டிசைன்லாம் இப்போ கிடைக்குமா அப்படின்னு தெரியவே இல்லை. இந்த பார்டரில் இருக்கிற ஜரி வந்து கோல்டன் ஜரியாகவும் உடம்புகள் வந்து சில்வரில் செஞ்ச ஜரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் வந்து பெருமையாக நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஐடியா கொடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டோம். இந்த கார்னரில் ஒரு ஜென் கார்டன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு புத்தர் செல்ல, அது பக்கத்தில் ஒரு 3 பிளான்ட்டு. இந்த 3 பிளான்ட்டையும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டினா 3 நாளைக்கு 1 தடவை வேறு பிளான்ட் வந்து நம்ம மாற்றி வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பிளான்ட் ரொம்ப நல்லா த்ரைவ் பண்ணும், த்ரைவ்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா ஒரு ஹாப்பியாக வாழும் இது. ஸோ வந்து நான் 1 வாரம் 1 தடவை இல்லைன்னா 4 நாளைக்கு 1 தடவை அந்த பிளான்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே வந்து ஒரு என்ஜாய் போத்தோஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு மார்பிள் குயின் போத்தோஸ், பின்னாடி வந்து ஒரு அக்லோனியமாக இருக்குது. கீழே தண்ணி ஊற்றி வச்சா ரொம்ப நல்லது, பட் வந்து இந்த மழைக்காலமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி குட்டி குட்டி கொசுக்கள் வருது, அது அவ்வளோ நல்லா இல்லை. அப்புறம் இந்த சோஃபா செட்டு, இந்த சோஃபா செட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பையன் பிறந்தப்போ வாங்கினோம், முதல் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கினோம். 15-16 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது இந்த சோஃபா செட்டு. அப்புறம் இந்த சென்டர் டேபிள், இதெல்லாம் நாங்கள் ஒரு செட்டாக வாங்கினோம். எல்லாமே டீக் வுட்டில் பண்ணது, அது டிசைன் பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ரொம்ப அழகான டிசைனாக இருக்கும், நல்ல ஒரு தச்சர்களான கார்பெண்டர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக செஞ்ச ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே உட்காந்துதான் நான் எப்போவுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த ரூம் வருவோம், அதர்வைஸ் நாங்கள் இங்கே வரமாட்டோம். ஏன்னா எங்கள் ஹாலில் டிவி இருக்கவே இருக்காது. லிவிங் ரூம் அப்படின்னு மேலே லிவிங் ரூம் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா யாராவது வர்றவங்களுக்காக மட்டும்தான், கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது. இந்த குஷன் கவர்ஸ்லாம் நானே தைச்சது, பெரிய டிசைன்லாம் பண்ணலை, பழைய பேண்ட்டுகளை வச்சுட்டு இப்படி தைச்சிருக்கேன் நான். பின்னாடி வந்து நான் ஜிப்பு வச்சுருக்கேன், இதுதான் நான் தைச்சதுக்கான ஒரு இது. பின்னாடி ஜிப்பு வச்சுட்டு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவன் வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாகவுமே கூட இருக்கும் இந்த ஜீன்ஸ் கிளாத் அப்படிங்கிறதுனால. இதுவும் நான் தான் தைச்சேன், என்னோடய பழைய ப்ளவுஸ் பீஸ் ஒன்று கடந்தது தைக்காமல், அதை யூஸ் பண்ணாமல் அதில் வந்து தைச்சேன் இது.
இன்னும் ஒன்று கூட தைச்சிருந்தேன், அது எங்கேன்னு தெரியல. இது மூணுமே நான் தான் தைச்சேன். எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நான் தான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கார்னரில் வந்து ஸ்னோ புஷ் பிளான்ட் இருக்குது. நம்ம அதிலே சொன்ன மாதிரி அந்த ஜென் கார்டனில் இருக்க செடிகள் எப்படி மாற்றிட்டே இருப்பினோ அதை மாதிரி இதை 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த கார்னரில் இருக்க பிளான்ட்டையும் மாற்றிட்டே இருப்பேன். ஃபேன் வைப்பேன் ஏதாவது கொண்டு வந்து, அப்படி இல்லாட்டினா அந்த அரிக்கா பாம்ப் கொண்டு வந்து வைப்பேன், இல்லாட்டினா அந்த ஸ்னோ புஷ் பிளான்ட்டை கொண்டு வந்து வைப்பேன், இல்லை ஏதாவது மணி பிளான்ட் மாதிரியான ஏதாவது ஒரு செடிகளை கொண்டு வந்து வைப்பேன். இங்கே ஒரு பாட்டிலில் வந்து நான் அந்த ஒரு மணி பிளான்ட்டை ஏற்றி விட்டுட்ருக்கேன். மேலே அழகாகவே போயிட்டுருக்கு. இந்த பாட்டிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஆணி, பெரிய ஆணி. அந்த ஆணி அங்கே இருந்தது முதலே பாட்டில் லைட்டாக ஓட்டு போட்டு அந்த ஆணிக்குள்ளே சொருகி விட்ருக்கேன். பாட்டில் தெரியாது, மேலே இருக்க அந்த பிளான்ட் மட்டும் ரொம்ப அழகாக தெரியும். அப்புறம் இங்கிட்டு போகலாம். இதுவுமே கூட ஒரு ஆன்டிக் பீஸ் தான், பட் வந்து அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது. இப்போ அந்த சோஃபா செட் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கிட்ட வாங்கினோம். இது விலை ரொம்ப கம்மி தான். ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினது. ஒரு இதுவுமே வாங்கி அவ்வளோ நாள் தான் ஆகும், எப்படியும் ஒரு 13 வருஷம் ஆகும் இதுவுமே வாங்கி. பட் வந்து ரொம்ப நல்ல உட்டு கிடையாது, சாதாரண சிம்பிளான உட்டு தான் அது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரே ஆல்பம் எல்லாம் வச்சுருப்போம். இந்த காலத்துலலாம் எந்த ஃபோட்டோ ஆல்பமும் நாங்கள் பண்ணுறதே இல்லை. முந்தி காலத்து ஆல்பம்ஸ், குழந்தைங்க பிறந்தது, மேரேஜ் ஆல்பம்னால் மேலே தான் இருக்கும். இந்த என்கேஜ்மெண்ட் ஆல்பம்ஸு, வளகாப்பு ஆல்பம் அதெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கிற ஒரு ஃபோனு, ஒரு ஆன்டிக் பீஸ் ஃபோனு. நாங்கள் ஜெர்மன்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் அந்த ஃபோனை. நல்லா ரெகுலராக எல்லா ஃபோனும் எப்படி ஒர்க் பண்ணுமோ அது மாதிரி ஒர்க் பண்ணும். லேண்ட்லைனை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து டயல் பண்ணது நம்பர் வந்து சுத்த முடியாது, இது ப்ரெஸ் பண்ணணும், சுத்த முடியாது. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்பர்லாம் கூட தேஞ்சு போச்சு. இதுவும் வாங்கி 15-16 வருஷம் கூடயே கூட இருக்கலாம், 16 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இன்னுமே நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஃபேவரேட்டான, என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெலிஃபோனு. இதே மாதிரி ஒரு கிளாக்கும் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. என் பையனுக்கு வந்து இந்த இது என்ன சொல்லுவாங்க, கற்கள்லாம் சேர்க்குறதுல ரொம்ப ஆசை. எங்கே போனாலும் இந்த மாதிரி கல் பொறுக்கிட்டு வருவான். இது வந்து நாங்கள் வந்து அஜந்தா எல்லோராலேருந்து கொண்டு வந்த கல். அங்கேயே சும்மாவே கிடக்கும், நிறைய கிடக்கும், எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டு, அந்த சும்மா ஒரு இது. இது வந்து நான் அந்த எம்சில் மாதிரி ஒரு கிளே இருக்கும், ஒரு சஸ்தா விலை கம்மியாக விற்க ஒரு கிளே, அந்த கிளே வாங்கி தான் நான் இது செஞ்சேன். நானே இந்த டிசைன் பண்ணேன். பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, பட் வந்து டிசைன் பண்ணிவிட்டு மேலே மட்டும், அதுக்கு மட்டும் நான் டிசைன் பண்ணது மட்டும் கோல்டன் கலரும், மித்த இடத்துக்கெல்லாம் அந்த மண் தொட்டி கலரும் அடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டுருக்கேன். மண் தொட்டி தான் இது, பிரேக்குள் தான் மண் தொட்டி தான். இந்த பதிவு உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பிளான்ட் பேர் நான் மறந்துட்டேன், தெரில, ஞாபகம் இல்லை. இந்த பிளான்ட்டையுமே கூட வாரம் ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.